எஸ்பிஎம் தேர்வில் தமிழ் தேர்வு எழுத பனிரண்டு மாணவர்களுக்கு அனுமதி இல்லை என்ற விவகாரத்தை கல்வி அமைச்சு கவனிக்குமா என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது படிவம் ஐந்து மாணவர்களுக்கான எஸ்பிஎம் தேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கடா பெடோங் இடைநிலைப்பள்ளியைச் சேர்ந்த பனிரெண்டு இந்திய மாணவர்கள் தமிழ் இலக்கியத்தை தேர்வு பாடமாக தேர்ந்தெடுத்துள்ளனர் ஆனால் அம்மாணவர்களுக்கு தற்போது தமிழ் இலக்கிய தேர்வு எழுதுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழ் இலக்கிய தேர்வு வரும் பிப்ரவரி ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது ஆனால் இதனால் வரை அம்மாணவர்களுக்கு அதற்கான பாருங்கள் கிடைக்கவில்லை இந்த விவகாரத்திற்கு பள்ளி தரப்பிலிருந்து பல காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன இவ்விவகாரம் குறித்து அம்மாணவர்களின் பெற்றோர் கல்வி இலாகாவின் மேல்முறையீடு செய்துள்ளனர் மேலும் அரசு சாரா இயக்கங்களின் சார்பில் கல்வி அமைச்சுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது ஆனால் இதனால் வரை இப்பிரச்சனைக்கு ஒரு பதிலும் கிடைக்கவில்லை தேர்வு நாள் நெருங்குவதால் அத்தேர்வை எழுத முடியும் போய்விடுமோ என்ற அச்சத்தில் மாணவர்கள் உள்ளனர் ஆகவே இந்த விவகாரத்தில் கல்வி அமைச்சின் நடவடிக்கை என்னவென்பதுதான் அனைவரின் கேள்வியாக உள்ளது குறிப்பாக இந்த விவகாரத்தில் கல்வி அமைச்சு தலையிட்டு உரிய தீர்வு வழங்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது